கர்நாடகா ஸ்டைலில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 10 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அந்த சூடிலே லைட்டாக கலந்து விட்டுருங்க. பேனில் இருக்க சூடுலேயே எள்ளு நல்லா பொரிஞ்சிடும். அதை அப்படியே கொண்டாந்து ஆறட்டும். ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் மசாலா இந்த கிரேவிக்கு. நம்ம இதுவரைக்குமே வாழைப்பூ வச்சு வடை செஞ்சுருப்போம், பொரியல் செஞ்சுருப்போம், ஆனால் இந்த மாதிரி கிரேவி செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினாலே போதும். இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த மசாலா மட்டும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வாழைப்பூ வந்துட்டு நான் முன்னாடியே க்ளீன் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், ஏன்னா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரினா இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க மென்று சாப்பிட மாட்டாங்க, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. இப்போ பூவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா சுட சுட ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வாங்கி அதை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணுறதே பெரிய வேலை. அவ்வளோ பெரிய வேலையை நமக்கு மிச்சம். நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பொடியாக கட் பண்ணிகிட்டே செய்யலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.